அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. டீச்சர் டீச்சர் கிள்ளிட்டான் அப்படின்னு ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா இந்த பையன் என்ன கிள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி. நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன சொல்றதுன்னு தெரியல. சின்ன குழந்தைங்கெல்லாம் கலாய்க்குது அப்படின்னு நினைக்கும் போது கவலையா தான் இருக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வச்சு கலாச்சி விட்டுருச்சுங்க. குழந்தைங்க கலாச்சுன்னா குழந்தைங்களாவே ஸ்கிரிப்ட் எழுதியிருக்குதானா, அப்படி இல்லை, யாரோ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாங்க, அந்த குழந்தைங்க நடிக்குது. மோடிய எல்லோரும் மோடியின் மீது என்ன விமர்சனம் வைக்கிறார்களோ அந்த விமர்சனத்தை குழந்தைங்க அவருடைய குழந்தைத்தனமான மொழியில் மிகச்சிறப்பாக தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருந்தார்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில. அது ஒரு காமெடி ஷோ. எல்லா காமெடி ஷோலையும் இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி சட்டையர் பண்ணியிருக்காங்க, அதுல மோடியும் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அண்ணாமலை ஜிக்கு அப்படியே டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. இந்நேரத்து ஃபுல்லா சமூக வலைதளங்கள்ல அது ஓடி இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களும் கலாய்த்த கலாய் வந்து சமூக வலைதளங்கள்ல கடுமையா ஓடி இருக்கும். உடனே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, டென்ஷன் ஆகி இது தொடர்பாக வந்து அவர் என்ன பண்ணாரு, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து அவர்த்த வந்து கூப்பிட்டு கேட்டாராம், தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, ஏன் இப்படி நம்ம ஜிஏ எல்லாரும் கலாய்க்கிறாங்களா, ஏதோ சின்ன குழந்தைங்களாம் கலாய்ச்சிருக்கிறாங்களாமே, என்ன நடக்குது என்று வந்து கேட்டதாகவும் யார் அண்ணாமலையே ட்விட்டர்ல போட்டிருக்காரு. உடனே ஆமாங்க இப்படிலாம் பண்ணிவிட்டாங்க நம்மள அப்படின்னு சொன்ன உடனே, கவலைப்படாதீங்க நம்ம வந்து அவர் பேர்ல என்ன செய்வோம், உறுதியா நடவடிக்கை எடுப்போம், ரியாலிட்டி ஷோவில் பாரத பிரதமர் அவர்கள் மாண்பை குறைப்பது போல் சில காட்சிகளை வைத்திருப்பதை பற்றி கேட்டறிந்தார். யாரு, எல் முருகன். ஏன்னா அவர் தான் வந்து இப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப இதுக்கு தகவல் தொடர்பு துறைக்கு இணையமைச்சர், டிவிலாம் அவர் கண்ட்ரோல் அவர் ஏரியா தான், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார், அவருக்கு என் நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள். இல்ல ஒரு எப்படி மோடி வந்து எந்த கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டவரா, யாருமே எதுவும் கேட்கக்கூடாதா, இல்ல யாரும் எதுவும் சொல்லக்கூடாதா, இல்ல அநாகரிகமா ஆபாசமா ஏதாவது கலாய்ச்சாங்களா அந்த குழந்தைங்க, இல்ல இல்ல அந்த குழந்தைங்க அப்படி அந்த ஷோல என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த ஷோ நீங்க பாத்திருப்பீங்க, பாத்துக்கணும்னா தெரிஞ்சிருக்கும். அந்த குழந்தைங்க என்ன சொல்லுது, இந்த வேற ஒரு நாட்டு மன்னரும் மந்திரியும் மாதிரி வேஷம் போட்டு பண்ணுவாங்க, கருப்பு புணத்தை ஒழிப்பதற்கு என்னிடம் ஒரு சிறந்த ஐடியா இருக்கிறது அப்படின்னு அந்த மன்னர் சொல்லுவார். உடனே இந்த அமைச்சர் கேப்பார், என்ன ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னு. உடனே இந்த 500 ₹1000 நோட்டெல்லாம் நம்ம வந்து ஒழிச்சுட்டா, கலர் கலரா நோட்டு வருது இல்ல, அதெல்லாம் ஒழித்து விட்டா கருப்பு பணம் ஒழிந்து விடும் அப்படின்னு. உடனே இந்த குழந்தை இன்னொரு குழந்தை சொல்லும், அதான் அமைச்சர் வேடம் போட்டுக்கோம், மன்னா சூப்பர் ஐடியா, இப்படித்தான் சிந்தியா என்ற ஒரு நாட்டில் ஒரு இன்னொரு காலத்துல ஒரு மன்னர் இருந்தார், அவர் இப்படிதான் பண்ணாரு, எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டாரு, கருப்பு பணம் ஒளிந்ததா அப்படின்னு. உடனே கருப்பு பணம் ஒளியல, அவர் தான் கலர் கருப்பு பணம் ஓடிடுச்சா அப்படின்னு, கருப்பு பணம் எல்லாம் எங்கேயும் நாட்டை விட்டு ஓடல, அவர் தான் கலர் கலரா ட்ரெஸ்ஸ போட்டு எல்லா நாட்டுக்கும் ஓடினாரு அப்படின்னு. உண்மைதானே, இந்த கருப்பு பணம் ஒளிஞ்சிருச்சா, அந்த குழந்தைங்க சொன்னதுல ஏதாவது ஒண்ணு தவறு அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டு நீங்க பேசுங்க. இல்ல எல்லாமே வந்து என்னவா தான் இருந்துச்சு, சரியா தான் நடந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு கோபம், இவ்வளவு இது வேம்பு, நான் நீங்க எல்லாம் எங்களை கலாய்க்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள், இந்த கேள்வி எல்லாம் பொய் அப்படின்னு நீங்க ஆதாரத்தோட போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப அப்படி இந்த குழந்தைங்க கலாய்த்த உடனே இவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. உடனே இப்ப மத்திய இணையமைச்சர் வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இதுல என்ன காமெடின்னா, அந்த குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சியினுடைய அதிபர் இவர்களுக்கு, இவர்களும் அவர்களும் இப்படி அவ்வளவு நெருக்கம், அவர் பாஜகவினுடைய ஒரு அங்கம் அவர். இப்போ அப்படின்னா நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, தொலைக்காட்சியின் மீது எந்த பிரச்சனையும் வராது. இதுவே இப்ப வேற ஒரு தொலைக்காட்சியா இருந்துச்சுன்னா இப்ப நேரா யாரை தான் குறி வைப்பாங்கன்னா, அந்த தொலைக்காட்சியை குறி வைப்பாங்க, இந்த தொலைக்காட்சியே இப்படித்தான், இது தேச விரோத கட்சி அப்படிலாம் போவாங்க, தேச விரோத அப்படின்னு. இப்ப இதுக்கு சொல்ல முடியாது தேச விரோதம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவங்களும் அவங்களும் அங்காளி பங்காளி, அப்ப அப்படி சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும், அப்ப அந்த குழந்தைங்களையும் போய் ஒன்றும் கேட்க முடியாது. இப்ப அங்க அப்பாவி யாருன்னா, இப்ப ஒண்ணு அந்த ஷோவோட ப்ரொடியூசர் அல்லது டைரக்டர் யாரையா பிடிப்பாங்க, தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு.
ஏன் இந்த வேலை? விமர்சனங்கள் நான் என்ன கேட்கிறேன், திருச்சோ அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இங்க திமுக இங்க அதிமுக அங்க வந்து காங்கிரஸ் இந்த ஆட்சியெல்லாம் இருந்த பொழுது, எம்ஜிஆர் இருந்த பொழுது, அதற்கு முன்பாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது, அவர் நடித்த திரைப்படங்கள்ல அவர் இதா நடிச்சிருப்பார், காமெடியனா நடிச்சிருப்பாரு. சோ மாதிரி ஒரு காமெடியன் வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் காமெடியன்னு வைங்களேன் சோவை. இல்ல நான் சொல்றேன், நீங்க தப்பா வேற எந்த இடத்துலயும் புரிஞ்சிடாதீங்க. சோவ காமெடின்னு சொன்னா ஐயோ சோவ காமெடின்னு சொல்லிட்டீங்களான்னு, நான் எப்படி சொன்னாலும் சிக்கலா வாங்கினாலும் அப்படியே விடுவோம். ஓகே, சோ காமெடியன் தான். இப்ப அந்த சோ வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கலாய்ச்சிருக்கிறாரு தன்னுடைய திரைப்படங்கள்ல. திரைப்படங்கள் அவர் கலாய்த்ததுனாலேயே வந்து அந்த திரைப்படங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சென்சார் கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, படங்கள் வெளியாகின, மக்கள் பார்த்து ரசித்தார்கள். இன்னைக்கும் துக்ளக்கினுடைய அட்டை படத்துல மன்மோகன் சிங்ல இருந்து சோனியா காந்தில இருந்து கலைஞர்ல இருந்து இங்க தமிழக முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, கார்ட்டூன் போடுறீங்க. ஏன் போடுகிறீர்கள் அப்படின்னு யாராவது வந்து கலாய்த்தா கையோ கலாய்த்து விட்டார்கள், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா என்ன? என்ன இது உங்களுடைய செயல்பாடுகள்னா, நீங்க வராத வரமுறை இல்லாம வகை தொகை இல்லாம எல்லாரையும் வந்து என்ன செய்வீங்க? இன்னொரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில மிமிக்கிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மிமிக்கிரி வடிவத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேள்வி செய்திருக்கிறார்கள், பகுதி செய்திருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சி தலைவர்களே அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு கேள்வி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, சூப்பர்பா, ஜாலியா இருக்கு, அது பார்த்து ரசிக்கிற விதத்துல இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு மோடியை கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து புசுக்குனு வந்துருச்சு. நீங்க இத இப்படி இப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கீங்களா, நீங்க நடவடிக்கை எடுத்து பார்த்தால் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் இது வேகம் எடுக்கும், இன்னும் வீரியமாகும். ஓகே, நீங்க நீங்க அந்த அவங்க நடவடிக்கை எடுத்துக்கீங்களா பாருங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, வேகமா கேள்வி கேட்பாங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் சந்திங்க, வேற உங்க உங்களை நோக்கி எந்த வந்து இந்த மாதிரியான கேள்வி பேசக்கூடிய உங்களை சட்டையர் பண்ணக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் வராது. பத்திரிகையாளர்கள் சந்திச்சு மாசத்துக்கு ஒரு முறை வேண்டாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட வேண்டாம், வருடத்திற்கு ஒரே ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களை மட்டும் சேர்த்து ஒரே ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கு துணிச்சல், துணிவு, தைரியம் இத்துக்கோண்டு பிரதமர் மோடிக்கு இருக்கும்னு சொன்னா நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்க, அங்க பத்திரிகையாளர்கள் தங்கள் கேள்விகளை வீசுவார்கள், அந்த கேள்விக்கு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க. உலகத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத ஒரே பிரதமர் நம்முடைய மோடி தான். இந்தியாவில இதுக்கு முன்னாடி எல்லாரும் சந்திச்சிருக்கிறாங்க, ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு? என்டிடிவி இன்னும் இருக்கும், அதுல வந்து அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, மைக்கலிஸ் தண்ணி பார்த்திருப்பீங்க என்டிடிவில, அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, அந்த நெறியாளர் எல்லாத்தையும் பிடிச்சு லாக் பண்ணி வச்சிருவாரு, இவர் உடனே தண்ணி அப்படிம்பாரு. யாரு, மோடி. நீங்க பாருங்க யூடியூப்ல இருக்குது, உடனே அவங்க தண்ணிக்கு வந்து தண்ணி கொடுக்க நிப்பாட்டுவாங்க, தண்ணி இவர் நினைச்சிட்டாரு, தண்ணி கேட்ட உடனே இவங்க கட் பண்ணிட்டாங்க, கேமரா பிரேக் நினைச்சிட்டு அதெல்லாம் கேட்காதுன்னு மைக்கை கழட்டி வச்சு எஞ்சி போயிடுவாரு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் இதுதான் நடக்கும் என்று அவருக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டீங்க. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை, தங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை இவ்வாறு பகுதியாகத்தான் என்ன செய்வார்கள், வெளிப்படுத்துவார்கள். எல்லா திரைப்படங்களிலையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா முதன்மையான தலைவர்களையும் கலாய்த்து இது போல என்ன செய்திருக்கிறது, காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இங்க மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோவுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபமா? சரி, இவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இணையமைச்சர் சொல்லிவிட்டார். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அதுல மோடின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா? இல்ல. இந்தியா இல்ல. சரி, அப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் கோபம் வருது, இப்ப வேற எந்த தலைவர்களுக்கு ஏன் கோபம் வரல? இப்ப அதுல என்ன கேள்வி வந்திருக்கு, நான் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த குழந்தைங்க என்ன சொல்லுது, கருப்பு படத்தை ஒழித்து விட்டாரா அப்படின்னு கேக்குது. இல்ல இல்ல, அவர்தான் கலர் கலராக டிரஸ் போட்டுக்கொண்டு நாடு நாடாக சுற்றினார்,
மோடின்னு சொன்னாங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் கோவம் வருது? ஏன்னா உங்களுக்கே தெரியுது நாம தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சொன்ன ரொம்ப கொச்சையான ஒரு உதாரணமா இருக்கும். தெற்கு பக்கம் வந்து இது நடக்கும். இந்த கிளாஸ்ல ஸ்கூல்ல பசங்களா பண்ணுவானுங்க, ஒரு 10 பேர் உட்காந்துருக்க இடத்துல ஒன்னு சொல்லிட்டு அது டேய் எவன் இந்த இதை பண்ணானோ அவன் தலை சுடும் அப்படிமா. ஒருத்த என்ன பண்ணாங்கிறத கேட்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப கொச்சையா இருக்கும். எவன் இப்படி பண்ணானோ கிளாஸ்ல 10 பேர் இருக்கும்போது டக்குன்னு வந்து என்ன பண்ணுவான், கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து அப்படின்னு உடனே யார் இப்படி பண்ணாலும் அவன் தலை சுடும் அப்படின்னு டக்குனு ஒருத்தன் தலையில கை வைப்பான், கண்டுபிடிச்சிருவானுங்க. சரியா டேய் நீ தானே பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது புசுக்கு உங்களுக்கு மட்டும் போகிறது இல்ல, அந்த குழந்தைங்க எங்கேயும் மோடினே சொல்லாங்க. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க எங்க ஜி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நாடு நாடா சுத்தினாரு அப்படின்னு. இப்போ ஏதோ கொரோனா லாக்டவுனால வேற வழி இல்லாம ஜி இந்தியாவில் தங்கி இருக்கிறார். ஜி இந்தியாவில் இருப்பதே பிரேக்கிங் நியூஸா இருக்குது. அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுல கவனம் செலுத்துங்க, ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்துங்கள், நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்கள். எவ்வளவு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்குது பொருளாதார ரீதியாக, எவ்வளவு மக்கள் எவ்வளவு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு, ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சதா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, கருப்பு பணம் மீட்பு, மல்லையாவை நாட்டுக்கு கொண்டு வந்துருவோம், இந்த எல்லையில ஒரு ராணுவ வீரனை கூட நாங்க வந்து இழக்க மாட்டோம், அப்படி மட்டும் நடந்துச்சு. அப்படி பாகிஸ்தான்கிற ஒரு நாடே சீனாங்கிற சீனாவா சீனாங்கிற பேர் ஜி சொல்ல மாட்டாரு, பாகிஸ்தான் மட்டும்தான் சொல்லுவார், சீனாவை சொல்ல மாட்டாரு. இப்படிலாம் வந்து இது ஏதாவது நடந்திருக்கா? அப்ப நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களை நோக்கி கேள்வி கேட்பதற்கும் நீங்க அனுமதிக்க மாட்டீங்க, நீங்களும் பதில் சொல்ல மாட்டீங்க. மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கலை வடிவத்தில் இதுபோல் பொலிட்டிக்கல் சட்டையரா பகடியாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன வருது, பொறுத்து கொள்ள முடியுது. சின்ன குழந்தைங்கள்லாம் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் இந்த ஸ்கூல் பையன் மாதிரி போய் என்ன செய்யறது, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றது. அந்த ரகுவரன் சொன்னதான் சொல்லி நிறைய செய்யறேன், முதல் படத்துல என்ன சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தமிழ்நாடே உங்களை பார்த்து கேட்குது. இப்ப அங்க வந்து தமிழ்நாடு தான் அப்படி இருக்குது, தமிழ்நாடு வந்து இவங்களை பார்த்து அப்படியே என்ன சமாளிக்கவே முடியல அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இனி உங்களை நோக்கி கேள்விகள் கேட்பார்கள், முடிந்தால் பதில்களை சொல்லுங்கள். குறைந்தபட்சம் இது போன்ற சட்டையற பகுடியான நிகழ்ச்சிகளை அந்த மாதிரி எடுத்துக்குவாது பழகுங்க, இல்லைனாலும் நட்டம் உங்களுக்குத்தான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.